This is Sun Info Technology. இது வந்து தமிழ் வெர்ஷனால் வந்துட்டு கேரியர் கைடன்ஸ் பிளேலிஸ்ட்லிங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஜென்ரல் கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த என்னோட சப்ஸ்கிரைபர் நேம் வந்து விஜய். ஸோ அவருக்கு வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நான் வந்துட்டு பிடெக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு ஐடி செக்டரில் வேலைக்கு போகணும். அது வந்து போத் கோடிங் அண்ட் நான் கோடிங் எதில் போனோம்னா ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய பாத் கேரியர் ஃப்யூச்சர் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்காக மட்டும் இல்லாமல் அது ஒரு மெயின் காரணம். ஸோ அதனால மட்டும் இல்லாமல் நான் ஜென்ரலாக வந்துட்டு ஒரு கேரியர் கைடன்ஸை பற்றி நான் சொல்லலை. ஒரு பர்டிகுலரான என்ன சொல்லிடுங்க, ஒரு ஐடியில் வந்துட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டான சர்டிஃபிகேஷனை மட்டும் நான் கேரியர் கைடன்ஸில் போட்டுட்ருக்கேன். ஓகே, இந்த கேரியர் கைடன்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு என்னென்னா, ஒரு நியூவாக வந்துட்டு ஒரு ஐடி முடித்தவங்க, நான் ஐடி முடித்தவங்க யாராக இருந்தாலும் இது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நான் ஐடிக்குள்ளே வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அவங்க கேட்டிருக்கிறது கோடிங்கு நான் கோடிங் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கோடிங்னு கேட்டாங்க, கோடிங்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கோடிங். ஓகே, ஸோ கோடிங்னா வேறு ஒன்றும் கிடையாது, ப்ரோக்ராமிங்குள்ளே வரும். ப்ரோக்ராமிங் அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு நிறையா வகையான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்துட்டு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் ஓரியன்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, மொபைல் அப்ளிகேஷன் ஓரியன்ட் பிளாட்ஃபார்மு. ரெண்டாவது வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் ஓரியன்ட் பிளாட்ஃபார்மு. ஓகேங்களா? ஓகே, ரெண்டு வெப் அப்ளிகேஷன் ஓரியன்ட் பிளாட்ஃபார்மு. இன்னொன்று வந்துட்டு ஓகே, இது வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓரியன்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓரியன்ட் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம். அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது மொபைல் அப்ளிகேஷனுங்கும் போது, இப்போ நமக்கு ஒரு ஒரு மொபைலை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஆப் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப் க்ரியேட் பண்ணும்போது எய்தர் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷனை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளாட்ஃபார்மை செலெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கு போகணும், இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் டெவலப்பராக போகணும் அப்படின்னா என்னென்ன நமக்கு வந்து ஒரு நாலேஜ் தேவைப்படும் அப்படின்னா, ஜாவா. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஜாவா படிச்சிருக்கணும். ஜாவாவுக்கு முன்னாடி நீங்கள் சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜாவா நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு. செகண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு விஷுவல் ஸ்டுடியோ வந்துட்டு படித்தாகணும். ஓகேங்களா? இது நீங்கள் படிக்கும் போது என்னென்னா, இந்த மொபைல் பிளாட்ஃபார்ம் அதாவது மொபைல் அப்ளிகேஷன் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் கோரில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ வெப் அப்ளிகேஷன் ஓரியன்ட் பிளாட்ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. இதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க, இல்லைனா மிடில் வேர் அப்ளிகேஷன் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சார், நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு என்னென்னா, இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு 7 டெக்னாலஜி வந்துட்டு படிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா, ஃப்ரண்ட் எண்டு, மிடில் எண்டு, பேக் எண்டு, ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப டீப்பாக நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது, இது ஓவராலாக இருக்கக்கூடிய வீடியோங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் இதில். ஓகே, இந்த மொபைல் இது வந்து வெப் அப்ளிகேஷன் ஓரியன்டில் போகிறதா இருந்துச்சுன்னா, அதே மாதிரி வந்துட்டு இப்போது வந்துட்டு ஓஎஸ் ரிலேட்டட் டு அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்துட்டு நிறையா வரும் உங்களுக்கு வந்துட்டு. மெயினாக வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் லினக்ஸ் ஓரியன்டான பிளாட்ஃபார்முக்கு ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை அப்படின்னா ஒரு விண்டோஸ் ஓரியன்டான பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்களா? ஓகேங்களா? சரிங்களா? ஸோ இதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராமிங் படிப்பீங்க. ஸோ எந்த ப்ரோக்ராமிங் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க, பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது வந்து உங்களோட பிளாட்ஃபார்மை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ட்ரெண்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ப்ரோக்ராமிங்கை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமிங்கை எங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நீங்கள் அதே ப்ரோக்ராமிங்கை நீங்கள் மல்டிப்புள் இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பைத்தான் படிக்கிறீங்க அப்படின்னா, பைத்தானை இந்த மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம்,
அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வெப் அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஓஎஸ் அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட் எந்த வேரியேஷனில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி மாடியூல் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும், மாடியூல் தெரியணும், ப்ளஸ் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் தெரியணும். ஓகேங்களா? ஃப்ரேம் ஒர்க்கு மாடியூல் இதை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் பைத்தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பைத்தானுங்கிறது ஒரு ப்ரோக்ராமு, அந்த ப்ரோக்ராமை நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் கோடிங்கு ப்ரோக்ராமிங் மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வேரியேஷன் வந்துட்டு நிறைய வந்துருச்சு. நீங்கள் வந்து இப்போ நான் வந்து மொபைல் அப்ளிகேஷனுக்காக பைத்தான் படிக்கிறீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷனில் எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் லைக் ஏஐ வந்துருச்சு. இப்போ நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான நிறைய அப்ளிகேஷன் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்துட்டு என்னென்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு வித் பைத்தான் அப்படி படிக்கணும். இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு பிக் ஒரு டேட்டா அனலிட்டிக்கல் மாதிரி நான் படிக்கணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு பிக் டேட்டா வித் பைத்தான் அப்படிங்கிற மாதிரி படிக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து பைத்தானுங்கிறது மல்டிப்புள் பிளாட்ஃபார்மில் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய இப்போ லாங்குவேஜாக வந்துருச்சு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வந்துருச்சு. சேம் திங் வந்துட்டு இப்போ நீங்கள் ஜாவா எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லா இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி எல்லா ஏரியாலையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணலாம், ஓஎஸ் அப்ளிகேஷன்லையுமே நமக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கோடிங் ரிலேட்டடான வரக்கூடிய கான்செப்ட். இப்போ நான் வந்து பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன், எந்த ஏரியாவில் எனக்கு ஃபோக்கஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வருது. ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வருது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமிங் வந்துட்டு எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இவங்களால் மட்டும்தான் உங்களுக்கு கோடிங் ரிலேட்டடான ப்ராசஸில் ஐ மீன் ஜாபில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மேக்ஸ் வித் ப்ரோக்ராமிங் அதாவது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா கோடிங்கில் சஸ்டெயின் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் வந்து மொபைல் ஆப்பை டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன், நான் மொபைல் ஆப்புக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நிறைய டைப் இருக்குது, நேட்டிவ் மொபைல் ஆப் இருக்குது, அதாவது வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்ரிட் மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, அது மாதிரி நிறைய இருக்குது. அதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இப்போதைக்கு வந்து இப்போ ஜென்ரலாக மட்டும் நான் சொல்கிறேன் கோடிங்கை பற்றி. ஓகே? ஸோ அப்போ வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷனு அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்குது, ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் லாஜிக்கல் ஸ்கில் இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்குது, இது எல்லாமே இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கோடிங் படிங்க. ஓகேங்களா? கோடிங் ப்ளஸ்ஸு நான் இன்னொன்று வந்து சஜஷன் பண்ணுவேன் என்னென்னா இது அது வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு பிடெக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் பிஎஸ்சி ஐடியில் இருந்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கரிதம்ங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பேசிக் ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க. அதாவது வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கரிதம் வித் பைத்தான் ஆர் வித் சி ஆர் வித் என்னென்ன இருக்கோ, அதாவது வந்து என்ன ப்ரோக்ராமிங் இருக்கோ அதை டிலைட் பண்ணிக்க. செகண்ட் தேர்ட் திங் வந்துட்டு ஒரு கோர் கான்செப்டை டிபெண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன, ஊப்ஸ்னா என்ன, ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு பேசிக்காக நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மும் படித்து ஒரு பர்டிகுலர் டொமைனை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மொபைல் அப்ளிகேஷனுங்கிறது இப்போ நிறைய பூமிங் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் வந்துட்டு இது வந்து சஜஷன் பண்ணுவேன் நிறைய பேர்த்துக்கு. இப்போ நீங்கள் இந்த த்ரீ திங்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மொபைல் அப்ளிகேஷன் சொல்லுங்கள், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் போங்க. ஓகே? செகண்ட் வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் மொபைல் அப்ளிகேஷனுக்கு எப்படி போகிறது, அது எந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு, அதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ சரிங்களா? சரி, இது வந்து கோடிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நான் கோடிங் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன், ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக வரும். ஓகே? ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.